ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி ஒரு பெஸ்ட் ஃபேஸிங் அழகான 3BHK ஹவுஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் ஃப்ரண்ட் எலிவேஷன் பார்த்தீங்கன்னா எல்லோ ப்ளூ அண்ட் பிளாக்ல வந்து ரொம்ப அட்ராக்டாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வீட்டில் முன்னாடி பார்த்தீங்கன்னா போர்ட்டிக்கு வந்து ஒரு கார் நிறுத்துகிற அளவு வந்து ரொம்ப ஸ்பேசியான போர்ட்டிக்காக கொடுத்துருக்காங்க. போர்ட்டிக்கோவில் எல்லா சைடுமே வந்து எலிவேஷன் டைல்ஸ் வந்து, அதாவது போர்ட்டிக்கோவில் வால் டைல்ஸ் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கிறாங்க. முன்னாடி போகிறப்ப நம்மளுக்கு வந்து பார்க்கிங்குமே பார்க்கிங் டைல்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து கிரைனைட் ஒர்க்கில் வந்து ஸ்டெப்ஸ் வந்து போட்டுருக்காங்க. மெயின் டோர் நம்மளுக்கு ஒரு சைடு வந்து ஃபிக்ஸ்ட் கிளாஸ் வச்சுட்டு, அதாவது ஃப்ரெஞ்சு டைப் டோரை பண்ணிக்கிறாங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து அழகான பூ டிசைன்ஸ் போட்டிருக்க மாதிரி ஒரு டீ கூட்டில் செஞ்சுருக்காங்க. மற்ற டோர் அண்ட் விண்டோ எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சால் வுட்டில் செஞ்சுருக்காங்க. ஃப்ரண்ட் டோருக்கு ஆப்போசிட்டில் நம்மளுக்கு 5x10 அளவில் ஒரு பூஜை ரூம் கொடுத்துருக்காங்க. பூஜை ரூமுக்கு லெஃப்ட் சைட்லேயே பார்த்தீங்கன்னா அவுட் டோருக்காக ஒரு யூட்டிலிட்டி பர்பஸ்க்கு ஒரு டோர் ப்ரொவைட் பண்ணிக்கிறாங்க. 16x16 அளவில் ஒரு ஸ்பேசியஸான ஹால் வந்து ப்ரொவைட் பண்ணிக்கிறாங்க. இந்த ஹாலில் லெஃப்ட் சைடில் நம்மளுக்கு டைனிங் அண்ட் கிச்சன் இருக்குது. ரைட் சைடில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு பெட்ரூம் இருக்குது. ஸோ சென்டரில் நம்மளுக்கு இன்னர் ஸ்டார்கேஸ் ப்ரொவைட் பண்ணிக்கிறாங்க. ரைட் சைடில் நம்மளுக்கு 10x16 அளவுள்ள ஒரு பெரிய மாஸ்டர் பெட்ரூம் ப்ரொவைட் பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்த பெட்ரூமில் மேலே நம்மளுக்கு லாஃப்ட் வந்து ஒன் சைடில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் இருக்கக்கூடிய டைல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட் சைடில் வந்து நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணிக்கிறாங்க. இந்த மாஸ்டர் பெட்ரூமில் 6x5 அளவுள்ள ஒரு டாய்லெட் ப்ரொவைட் பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்த டாய்லெட்டில் வாட்டர் க்ளோசட்ஸ் வந்து வெஸ்டர்ன் டாய்லெட் கொடுத்துருக்காங்க. அது போக ஹெல்த் ஃபேசட், ஷவர், இந்த மாதிரி பேசிக் கம்யூனிட்டிஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிக்கிறாங்க. டாய்லெட் இருக்கிற டைல்ஸ் எல்லாமே நம்மளுக்கு ஒயிட் அண்ட் லைட் ப்ரௌனில் 3D டைமென்ஷனில் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் 8x10 டைனிங் அண்ட் கிச்சன் பார்த்தீங்கன்னா 6x10 சைஸில் கொடுத்துருக்காங்க. கிச்சனில் இருக்கிற கிச்சன் டாப் எல்லாமே கிரைனைட்டில் போட்டிருக்காங்க. லெஃப்ட் சைடில் இருக்கிற கிச்சனுக்குமே ரைட் சைடில் இருக்கிற பெட்ரூம் கடையில் ஹாலில் ஒரு ஸ்பேசியஸான ஒரு ஸ்டேர்கேஸ் ப்ரொவைட் பண்ணிக்கிறாங்க. இந்த ஸ்டேர்கேஸோட ஹேண்ட் ரெயில்ஸ் எல்லாமே டீ கூட்டில் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதுபோக வந்து ஸ்டெப்ஸ் எல்லாமே கிரைனைட்டில் பண்ணிக்கிறாங்க. இந்த ஸ்டெப்ஸை சுற்றி இருக்கிற சுவர்கள் நம்மளுக்கு வால் டைல்ஸ் வந்து ரொம்ப அட்ராக்டாக பண்ணிக்கிறாங்க. இந்த ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஸ்டேர்கேஸுக்கு லெஃப்ட் சைடில் ஒரு பெட்ரூம், அதே மாதிரி ரைட் சைடில் ஒரு பெட்ரூம் ப்ரொவைட் பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்த ஹாலில் ரெண்டு சைடு, அதாவது பின்பக்கத்தில் ரெண்டு சைடுமே நம்மளுக்கு வந்து ஒரு டோர் ப்ரொவைட் பண்ணிக்கிறாங்க. ஒரு டோர் பார்த்தீங்கன்னா வெளியில் போகிறாங்க, இன்னொரு சைடு டோர் பார்த்தீங்கன்னா பால்கனிக்கு போகிறதாக கொடுத்துருக்காங்க. இந்த ஃபஸ்ட் ஃப்ளோருடைய ஹால் பார்த்தீங்கன்னா சேம் சைஸும் கிரவுண்ட் ஃப்ளோருடைய ஹால் சைஸ் தான், 16x16. ஃபஸ்ட் நம்ம ரைட் சைடில் இருக்கிற பெட்ரூம் பார்த்தலாம். இந்த ரைட் சைடில் பெட்ரூம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 10x16 ஸ்பேசிங்கில் கொடுத்துருக்காங்க. அதாவது கிரவுண்ட் ஃப்ளோரில் நம்மளுக்கு 10x16 ஒரு பெட்ரூம் இருந்து சைஸே பார்த்தீங்கன்னா, மேல் ஃப்ளோர்லேயும் நம்மளுக்கு 10x16 கொடுத்துருக்காங்க. இதுவுமே பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் என்ன டைப்பில் இருக்குதோ ஸோ அதே பேட்டர்னில் தான் கொடுத்துருக்காங்க. அதில் இருக்கிற ஸ்பேசிங் அண்டு செல்ஃப்ஸ், அதுபோக நம்மளுடைய டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே கிரவுண்ட் ஃப்ளோரில் என்ன ப்ரொவைட் பண்ணிக்கிறாங்களோ ஸோ அதே மாதிரி தான் ப்ரொவைட் பண்ணிக்கிறாங்க. ஸ்டேர்கேஸ்க்கு லெஃப்ட் சைடில் இருக்கிற பெட்ரூம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 10x8 சைஸில் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா ஒரு அட்டாச் டாய்லெட் ப்ரொவைட் பண்ணுங்க. இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 6x5. இந்த டாய்லெட்டுமே எல்லா டாய்லெட்லையும் இருக்கிற மாதிரி வால் மிக்சர், வாட்டர் க்ளோசட்ஸ் அண்டு ஷவர், இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் ப்ரொவைட் பண்ணிக்கிறாங்க.
ஹாலில் நம்மளுக்கு ஒரு ஸ்பேசியஸான ஒரு பால்கனி ப்ரொவைட் பண்ணிக்கிறாங்க. இந்த பால்கனி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப அட்ராக்டாக இருக்கிற மாதிரி ப்ரொவைட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதோடைய வால்ஸ், அதே மாதிரி நம்முடைய டைல்ஸ் பேட்டர்ன், டோர்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வெளியிலிருந்து பார்க்குறப்போ ஒரு லுக் வைஸில் நம்மளுக்கு ஒரு பெரிய வீடு மாதிரி லுக்கு கொடுக்குது. பால்கனியில் ரெண்டு சைடில் இருக்கிற வாலில் டெக்ஸ்சர் பினிஷில் ப்ளூ கலரில் வந்து பெயிண்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி ஹேண்ட் ரெயில்ஸ் எல்லாமே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ப்ரொவைட் பண்ணிக்கிறாங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. இது போன்ற வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம சேனல் நினைந்தீர்கள். தேங்க்யூ.